என்ன சவுண்டு? ஒன்னும் எரிமலை வெடிச்சிருச்சு. எரிமலையில இருந்து லாவாவா வெளியே வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஊர் ஃபுல்லா லாவாவா மாறிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு உயரமான இடத்துக்கு ஏறிட வேண்டியது. பக்கத்துல வந்துருச்சு. ஏறி ஏறி ஏறி. எஸ், உயரமான இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா இங்க மூணு ரூட் பிரியுது. இதுல ரெண்டு ஃபேக், ஒண்ணுதான் ஒரிஜினல். அந்த ரூட் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்லயே குதிப்போம். கரெக்டா தான் குதிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். போன ரூட்ல குதிச்சிட்டமே, நெருப்பு குடிச்சுக்கிச்சு. சோலிங்க. யோ, வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ கேம் பிளே வீடியோ. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லவ்லி கேமிங் சேனல். நான் உங்க சுஜித். இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ல லாவா கூட தான் ஃபைட் பண்ண போறோம். புரியல இல்ல, இருக்கிறதுலே மோசமான மலை ஏழு மலை இல்ல எரிமலை. இந்த எரிமலை மட்டும் பொறுமையை தாங்காம வெடிச்சுன்னா அதுக்குள்ள இருக்க லாவா எரிமலை குழம்பு வெளியே வந்து ஊறி அழிச்சிரும். அதை நினைச்சே பார்க்க முடியல. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு கேமுக்குள்ள நடத்த போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வா, விடிஞ்சிருச்சா? ஸ்கூல் லீவ் விட்டதுதான் விட்டாங்க. மண்டையில் வெயில் அடிக்கிற அளவுக்கு தூங்குறேன். என்ன சவுண்டு? எவன்டா அது பட்டாசு வெடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்குது? உங்களுக்கு பட்டாசு வெடிச்சு விளையாடுறதுக்கு வேற நேர காலமே இல்லையா? அடே, பக்கத்து வீட்டுக்காரா, நீ தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இரு பாஸ், பாஸ், பக்கத்து வீட்டுக்காரன் பட்டாசு வெடிக்கல பாஸ், அது மேகத்துல ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது பாஸ், காலையில இருந்தே கேக்குது, பயமா இருக்கு பாஸ், நீங்க தான் என்ன பாக்கணும். என்னது மேகத்துல சவுண்டு கேக்குதா? மேகத்துல எப்படி சவுண்டு கேக்கும்? லக்கி, நீ கவலைப்படாத, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இங்கதான் கேக்குது, அங்கதான் புகையா வருது. ஏதாவது பில்டிங் ஃபயர் பிடிச்சி எரியுதா? பக்கத்துல போய் பாப்போம், என்ன பிரச்சனைனு தெரியலையே. ஓகே, இங்கேதான் புகை வருது. என்னது அது? எரிமலை. ஆஹா, எரிமலை வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எரிமலைக்கு மேல புகையா வருது. இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? போச்சுடா, எரிமலை ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இந்த எரிமலை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எரிமலைக்கு பக்கத்துல போனாவே நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். எரிமலையில இருந்து லாவாவும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? எரிமலை குழம்பு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊர்ல எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. போச்சு, எரிமலை குழம்பு ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. இருந்தோம்னா லாவால மாட்டி நம்ம கருகி செத்துருவோம். இந்த ஊரை விட்டே நம்ம காலி பண்ணி ஓடிட வேண்டிதான். எவன்டா அது கால் பண்றது இந்த நேரத்துல? சின்சானு லவ்லி, என் பக்கத்துல ஏதோ ஒரு ரெட் கலர்ல இருக்குது. அது மேல கால் வைக்கிறவங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போறாங்க. நான் ஒரு பெரிய பில்டிங் மேல மாட்டிக்கிட்டு இருக்கேன், வந்து காப்பாத்து ப்ளீஸ். சின்சானு, பயப்படாத, அது பேர் லாவா. அது மேல மட்டும் கால் வச்சிராத. நீ இருக்க பில்டிங்லயே டாப்புக்கு போயிரு. நான் உன்ன வந்து எப்படி காப்பாத்துறேன்? அப்படினா ஊருக்குள்ளே லாவா போயிருச்சாட்டுக்கு. லாவாக்கு நடுவுல சின்சான் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது நம்ம தான் காப்பாத்தணும். சின்சானை காப்பாத்தணும்னா என் சப்போர்ட் மட்டும் பார்த்தாது, உங்க சப்போர்ட்டும் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூவா பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வரும். அது எல்லாமே நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எத்தனை பேருக்கு லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வண்டி எடுத்துட்டு எங்க போறோம்? மைக்கேல் வீட்டுக்கு போறோம். ஏன்னா அவன் தான் எப்பயுமே நமக்கு பலியாடு. இன்னைக்கு இவன் தான் பலியாடு. சின்சனை காப்பாத்த இவன் தான் நமக்கு உதவி பண்ணுவான். சரி, இவன் போய் கேட்போம். மைக்கேல், வீட்டை விட்டு வெளியே வாடாடே, எனக்கு ஒரு உதவி வேணும். சின்சன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், வா உதவி பண்ணு. லவ்லி, அவன் வந்துட்டன்ல, இன்னமும் ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? கத்தாம சொல்றான். நம்ம ஊர்ல ஒரு எரிமலை வெடிச்சிருச்சு. அந்த எரிமலைக்குள்ள இருக்க நெருப்பு குழம்பு நம்ம ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. நம்ம சின்சன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான் அந்த லாவாக்கு நடுவுல. அவனை காப்பாத்தணும். என்னது, எரிமலை வெடிச்சிருச்சா? அது ரொம்ப மோசமான விஷயமாச்சே. சின்சானை சீக்கிரம் காப்பாத்தணும். சின்சான் எங்க இருக்கான்னு சொன்ன அந்த பில்டிங் மேலதானே? சரிவா, நம்ம போய் காப்பாத்துவோம். லாவாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லாவா பக்கத்துல போனோம்னாவே நம்ம உடம்பு எரிஞ்சு சாம்பல் ஆயிரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது பக்கத்துல கூட நம்ம போக கூடாது. லாவா பக்கத்துல போகும் எப்படி நம்ம சின்சானை காப்பாத்த முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணி. மைக்கில், உங்க வீட்டுக்கு வெளியே வரைக்கும் லாவா வந்துருச்சு. லாவா மேல கால் வைக்கிறவங்க, கார் ஓட்டிட்டு போறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எரிஞ்சு சாம்பலா போறாங்க. நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. சீக்கிரம் சின்சானை காப்பாத்திட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பணும். ஆனா இந்த லாவாவை தாண்டி எப்படி போய் சின்சானை நம்ம காப்பாத்துறது? இங்க பாரு, எல்லாரும் எரிஞ்சு கீழே கிடக்குறாங்க. இது மேல கால வச்சோம்னா நம்மளும் இந்த மாதிரி தான் கீழே கிடப்போம். இப்ப நம்ம லாவாக்குள்ள தான் டிராவல் பண்ண போறோம். லாவாவோட பவரை தாங்கக்கூடிய ஒரே வெஹிக்கிள் இது மட்டும்தான். இதுல மட்டும்தான் நம்ம போக முடியும். இது சோப்பு டப்பா மாதிரி இருக்கேடா. இது லாவா மேல பட்டுச்சுனாவே எரிஞ்சிடும் மாட்டுக்கு. இதுல எப்படி ஏறுது? உன்னை நம்பி ஏறலாமா? வேற வழி இல்ல, இதுலதான் நம்ம போய் ஆகணும். ஏறுவோம். இந்த லாவாவை தாண்டி போனா மட்டும் தான் சின்சானை நம்ம காப்பாத்த முடியும். அதனால இந்த வெஹிக்கிள்குள்ள நம்ம ஏறி போய் உட்காந்துக்கலாம். உள்ள எதுவும் லாவா வந்துட போகுது. இந்த மேல இருக்க கேப்பை மூடிட்டோம்னா உள்ள வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே உள்ள இறங்கிடுவோம். ஓகே, நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். மைக்கில் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். மைக்கில், சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. லாவாலாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஒன்னையும் லாவா அடிச்சுட்டு போயிடுவோம். அடே, உனக்கு உதவி பண்ண வந்து நீ என்னவே கோத்து விட்டு போலான்னு பாக்குறியா? இருற, நானும் வந்தரேன், விட்டுட்டு போயிடாதரா. டேய் மைக்கில், சீக்கிரம் வண்டிக்குள்ள ஏறு. லாவா முன்னாடி பெருசா ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. அடே, இருற இருற, நான் உள்ள இறங்கிக்கிறேன்டா, எடுத்துட்டு போயிடாதரா. நம்ம இறங்கிக்கலாம் உள்ள. இந்த லாவால இந்த வண்டி எப்படி ஓட்டணும் தெரியலையே. இன்ஜினே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதை விட்டு இறங்கவும் முடியாது. இறங்கணும்னா லாவால மாட்டிக்குவோம். அப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம சின்சான் இருக்க இடத்துக்கு பக்கத்துல போகணும். அப்பதான் நம்ம
சின்சானை காப்பாற்ற முடியும். சின்சன் இந்த பில்டிங் பக்கத்தில் தான் இருக்குன்னா நிறைய பில்டிங் இங்கே தான் இருக்குது. அப்போ சின்சானும் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஃப்ராங்க்லினே, சின்சான் எனக்கு தெரிஞ்சு அந்த உயரமாக இருக்க பில்டிங் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உயரமாக இருக்க பில்டிங்னா தூரத்தில் தெரியுற அந்த நாலஞ்சு பில்டிங் தான் உயரமாக இருக்க பில்டிங் இந்த ஊருக்குள்ளேயே. அப்போ அங்கே தான் சின்சான் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம் சின்சான் இருக்கான். இந்த வண்டி வேறு இந்த லாபோக்குள்ளே இவ்வளோ பொறுமையாக போகுது, வேகமாக போனால் தான் சின்சானை காப்பாற்ற முடியும். ஃப்ராங்க்லினே, நீ வேகமாக போகணும்னா இந்த லாபோக்குள்ளே இறங்கி நீச்சடிச்சு தான்டா போக முடியும். மட்டும் இப்போ வாயை பொத்திட்டு வரல, டேங்கரோட மூடியை திறந்து விட்டுருவேன், லாவா உள்ளே வந்துடும் பார்த்துக்கு. ஓகே, நம்ம பெரிய பில்டிங் கிட்ட வந்தாச்சு, இங்கே லேண்ட் பண்ணிடலாம். லாவோ இந்த இடத்துல வரத்துக்குள்ளே எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த டேங்கரை விட்டு வெளியே போய் இந்த பில்டிங் மேலே ஏறிக்கலாம். லாவோ வேற வந்துட்டு வந்துட்டு போகுது, மேலே வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோமே. போச்சுரா வழி கூட்டு, இங்கே ஒரு வழி இருக்குது, இது வழியே ஜம்ப் பண்ணி நம்ம மேலே ஏறிட வேண்டிதான். இந்த கம்பி மேலே குதிச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடலாம். எப்படியும் இந்த பில்டிங் பக்கத்தில் வந்துட்டேன். லாவோ வேற நம்ம காலுக்கு கீழே செஸ்ட் மிஸில் போய்கிட்டு இருக்குது. இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போகணும், அப்போ தான் லாவா கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த ஏணி வழியாக ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே ஏறி ஓடிட வேண்டிதான். லாவா வேற கீழே வந்துக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் ஏறி போகணும். எங்கே மைக்கில் காணா? டேய் ஃப்ராங்க்லினே, நீலாம் ஸ்லோவாக வர, நான்லாம் பார்த்தியா உனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். இவன் எப்படி நமக்கு முன்னாடி போனான், நம்ம பார்க்கவே இல்லையே. சரி போகட்டும், சரி வேகமாக ஏறுறா. டேய் எங்களை கீழே இறங்கி வர, மேலே போடானா, கீழே வந்துக்கிட்டு இருக்கேன்ல, மண்டை மேலே காலை வைக்கலாம்னு பார்க்குறான். எப்படியும் மேலே ஏறி வந்தாச்சு ஹைட்டில், கீழே போகிறங்க எவ்வளோ லாவோ. இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தப்பிக்கவே முடியாது, நல்லா அதில் மாட்டிக்குவோம். சின்சன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல, சின்சன் சவுண்டு கேட்குது ஆனால் எங்கே கேட்குது? ஆ, அங்கே யாரோ தூரத்தில் நிற்கிறாங்க, யாராக இருக்கும்? சின்சன் மாதிரி இருக்குது, சின்சனே தான். லவ்லி, நான் இங்கே தான் இருக்கேன், என்னை காப்பாற்று, என்னை சுற்றி லாபமாக இருக்குது, இந்த பில்டிங்கில் வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற லவ்லி, ப்ளீஸ். சின்சன் நீ கவலைப்படாத, நீ அங்கேயே இருக்க, நான் உன்னை வந்து காப்பாற்றுறேன். சின்சன் அந்த பில்டிங்கு மேலே மாட்டிக்கிட்டு இருக்கான், இங்கேருந்து எப்படி அங்கே போகிறது? குறுக்க வேறு லாபமாக இருக்குது. மைக்கிள்கிட்ட ஏதாவது பிளான் கேட்போம், மைக்கிள் ஏதாவது ஹெல்ப். இங்கேருந்து நம்ம சின்சன் இருக்க இடத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரே வழி, நமக்கு மேலே இருக்க இந்த வழி தான். ஆனால் இந்த வழியில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நிறைய டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்லாம் கஷ்டப்பட்டு நம்ம தாண்டி போனால் மட்டும்தான் சின்சான் இருக்க இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்பதான் சின்சானை நம்ம காப்பாற்ற முடியும். அப்படின்னா இது மேல போனா மட்டும்தான் சின்சானை காப்பாற்ற முடியுமா? அப்ப இப்பயே போய் சின்சானை காப்பாற்ற எப்படி மேல ஏறுறது? இங்க ஒரு ரூட் இருக்கு, இது வழியே தான் நம்ம மேல ஏறணும் மாட்டுக்கு. ஓகே, நம்ம மேல ஏறி போய் சீக்கிரம் சின்சானை காப்பாற்றி இந்த லாவா கிட்ட இருந்து சீக்கிரம் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ஏன்னா லாவா இன்னமும் அதிகமாகிட்டே இருக்கு, மேலேயே வந்துருச்சுன்னா நம்ம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. டேய் ஃப்ராங்க்லின், சின்சான் உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கும் ஃப்ரெண்ட் தான். சின்சானை நான் காப்பாத்துறேன், நீ ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. எனக்கு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் நடந்து மைக்கிலே இப்படி போயிட்டே, மைக்கிலே சின்சனை காப்பாத்த போய் நீ இந்த லாஃபால உளுந்து இறந்துட்டே. மைக்கிலே திரும்பி வா மைக்கிலே, உன்ன மாதிரி ஒரு நன்மை என்னவே கிடைக்கவே மாட்டான், நட்புக்காக உயிரையே விட்டு மைக்கிலே. நீ விட்ட கடமையை நான் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவேன், இதை தாண்டி போய் சின்சனை காப்பாத்துவேன். இது நான் நடுவுல நெருப்பு எறியுது, நெருப்புல மாட்டினோம், கோழியை வாட்டுற மாதிரி நம்மளையும் வாட்டி எடுத்துரும். இப்ப இங்க தூரமா இருந்து வேகமா போய் ஒரு ஜம்ப் பண்ணிட வேண்டியதான், ஜம்பே வந்தாச்சு. இப்படியும் நெருப்பை தாண்டி வந்தாச்சு, ஆனா இதுக்கப்புறம் இது மேல நடந்து போகணுமே, இதை நினைச்சாவே பயமா இருக்கு. இங்கே தான் மைக்கிளும் கீழே விழுந்தான், நம்ம விழுந்தோம்னா அவ்வளோதான். ஓகே, நம்ம மேலே ஏறியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம பார்த்து பொறுமையாக தான் போகணும். இந்த இடத்த பார்த்தாவே காலெல்லாம் நடுங்குது. இந்த இடத்துல பார்த்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் நடக்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகுச்சுனாலும் வலிக்கிட்டு கீழே விழுந்துருவோமே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கண்டெய்னர்கிட்ட மட்டும் போயிடணும். போச்சு, வலிக்கு விட்டுருச்சுடா. கீழே வேற எங்கே பார்த்தாலும் லாபமாக இருக்குது, லாபால தான் விழுவ போகிற மாட்டேக்கே. இதுக்கு மேல வழி இல்ல, கீழே பாருங்க எவ்வளவு லாபம், அந்த பக்கம் போக முடியாது. இந்த சைடு ஒரு ரூட் இருக்கு,
மேல யாரு? டேய் ஆடுங்க, நீ எங்க இங்க நிக்கிற? இதுக்கு அப்புறம் இந்த இடத்தை தாண்டி போணும்னா நிறைய டாஸ்க தாண்டி தான் நீங்க போக முடியும். அதுல ஒரு டாஸ்க் எனக்கு கீழே இருக்க வழி, இந்த வழியில தான் நீங்க போகணும். ஆனா இந்த மூணு வழியில ஒரே ஒரு வழி மட்டும்தான், மீதி ரெண்டும் டூப்ளிகேட். கரெக்டான வழியை கண்டுபிடிச்சீங்கன்னா இதை தாண்டி போகலாம், தப்பான வழியை கண்டுபிடிச்சீங்கன்னா பரலோகம் போகலாம். என்னடா சொல்ற, இந்த மூணுல எது ஒரு ரியல்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபர்ஸ்ட் பக்கத்துல போய் பார்ப்போம். பக்கத்துல போனாலும் எந்த டிஃபரண்டும் தெரியலையே, இது மூணும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல போலாமா, இதுல போலாமா, இதுல போலாமா, எதுல போலாம்? எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்லயே போவோம், இதான் கரெக்டான ரூட்னு நினைக்கிறேன். குதிச்சிடறா. ஹாய், கரெக்டான ரூட். அய்யோ, தப்பான ரூட்ல குதிச்சிட்டோம். போச்சு, மேல நெருப்புல எரியுது. கதம் கதம். என்னடி இது? நம்ம கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல குதிச்சோம், அதுதான் காலை வாரி விட்டுருச்சு. சரி, ரெண்டாவது இதுல குதிப்போம். இதாவது கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். போச்சு, இதுவும் தப்பா. பக்கத்துலயே போகல, அதுக்குள்ள மேல நெருப்பு எரியுது. அடே ஆடம், எது கரெக்டான ரூட்னு சொல்றா? நீயும் நானும் ஒரே மாதிரி இருப்போம்டா. நீயும் பாரு, என் டிராயர் தான் போட்டிருக்க, என் பலின் தான் போட்டிருக்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கும். எதுக்காவது உதவி பண்றா? முட்டாள், இது மூணுல எது கரெக்டான ரூட்னு உனக்கே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு நீ சூஸ் பண்ணிட்ட, இன்னும் ஒன்னே ஒண்ணு தான் இருக்கு. ஆமா, இல்ல இது ஒண்ணு தான் இருக்குது இன்னும் பாக்கி. இதுல குதிப்போம், இதுதான் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். எஸ் கரெக்டா இருக்கு. அட பாவிங்களா, புதரை வச்சு என்னை ஏமாத்திட்டீங்களேடா. பில்லு நட்டு வச்சு என்னை ஏமாத்திட்டானுங்க. ஓகே, நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போலாம். இங்க ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துக்கு மேல ஏறணுமோ? இங்க ஒரு ரூட் இருக்கு, இது வழியா நம்ம போலாம். ஓகே, இங்கடா இதுக்கு மேல வழி இல்ல. ஆஹா, இதை தாண்டி போகணுமா? இங்க இருந்து குதிச்சோம்னா லாவால தான் குதிப்போம். அதனால கொஞ்சம் பின்னாடி போய் லாங்ல இருந்து வேகமா ஜம்ப் பண்ணி ஓடிற மாதிரி தான். கரெக்டா இப்ப ஜம்ப் பண்ணும், ஜம்பே. எஸ் வந்தாச்சு. நல்ல வேலை, லாவால உழுவாம இப்படி இவ்வளவு பெரிய கேப்பை தாண்டி வந்துட்டோம். இப்ப இந்த பானிபூரி கடைக்கு மேல ஏறி போன மாட்டுக்கு. இது பானிபூரி கடையா, ஐஸ்கிரீம் கடையா தெரியல, ஏதோ ஒரு கடையை இங்க வச்சிருக்காங்க. இந்த கடை மேல அப்படியே ஒண்ணு ஒன்னா ஜம்ப் பண்ணி மேல போலாம். இதுனது மேல போறங்க, ஃபேன் இருக்க சுத்துது. அது ஒன்னு ரெண்டு இல்ல, சுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப இதை தாண்டி போடுமா? ஓகே, 1 2 3, ஓடி ஓடி ஓடி. போச்சே, தள்ளி விட்டுருச்சு. கீழே ஃபுல்லா லாவா இருக்கே. செத்துப்போ. இந்த ரக்க ஒன்னு ஒன்னா சுத்தினாவே நம்மளால தாண்டி போக முடியாது. இது வேற ரெண்டு ரெண்டா சுத்திக்கிட்டு இருக்குது. ஜம்ப் பண்ணிடுறா. எஸ், எப்படியே வந்துட்டோம். எப்படி வந்தோம் எனக்கே தெரியல, எப்படி தாண்டி வந்துட்டேன். ஓகே, இப்ப நம்ம இதுக்கப்புறம் எப்படி போறது? இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி போகணுமா? 1 2 3, எஸ் ஜம்ப் பண்ணி மேல ஏறிடுவோம். ஏறு. யாருவே இங்க ஒருத்தன் பயங்கரமா நிக்கிறான். என்ன தாண்டி போனா மட்டும்தான் நீ அந்த சைடு போக முடியும். உன்னை தாண்ட விட மாட்டேன்டா. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் லாவால விழுந்துருவோம், கரெக்டா ஜம்ப் பண்ணிடலாம். எஸ் எப்படியோ இறங்கிட்டோம். இப்ப இது மேல நடந்து போடுமா? ஜோ, இது மேல நடந்து போறது தான் நமக்கு பெரிய விஷயமே. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் ஒரு அடி மாத்தி எடுத்து வச்சோம்னாலும் கீழே விழுந்துருவோம். அப்புறம் என்ன, மறுபடியும் கீழே விழுந்தோம்னா மறுபடியும் சால்னாதான். இது எல்லாம் அந்த எரிமலையால வந்தது. தூரத்துல ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருக்குது, அதுல இருந்து நெருப்பு குழம்பு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்ப இதை தாண்டி போன மாட்டுக்கு நம்ம இங்க இருந்து ஜம்ப் பண்ணுமா? 1 2 3, கரெக்டா அந்த டயரை புடிச்சிடறா. எஸ் வந்தாச்சு, மண்டையில தான் அடி விழுந்துருச்சு. ஓகே பரவாயில்ல, இப்படியோ சின்ன காப்பாத்திட்டோம்னா போதும். இப்ப இது மேல ஒன்னு ஒன்னா ஜம்ப் பண்ணி ஏறலாம். நம்ம பாதி இடத்துக்கு மேல தாண்டி வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச தூரம் தான். இதையும் தாண்டிட்டோம்னா நம்ம சின்ன இருக்க இடத்துக்கு பக்கத்துல போயிடலாம். அங்கிருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, இதுக்கு மேல வழி இல்ல. ஓ, இது மேல ஜம்ப் பண்ணி ஏறணுமா? அட பாவிகளா, என்னென்ன பண்ண வைக்கிறானுக்கு பாருங்க. குரங்கு விட மோசமா நம்மளை குதிக்க வச்சுட்டாடுங்களே. இதெல்லாம் குரங்கு பார்த்தா தூக்கு போட்டு சேர்த்துரும். சரி, ஓகே, நம்ம இது மேல ஏறிக்குவோம். எஸ் மேல ஏறியாச்சு, பினிஷ் லைன் பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா குறுக்கு எதுக்கு இத்தனை கம்பி நட்டு வச்சிருக்கானுங்க மஞ்சள் கலர்ல? ஓகே, அப்படி நடந்து போவோம். ஆஹா, இந்த கம்பி ஆடுதுங்க. இதுக்கு மேல நடக்க முடியாதாட்டுக்கு, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். அதனால பொறுமையா நடந்து போலாம், ஒன்னு ஒன்னா தாண்டி. ஓட்டிக்கிட்டு இருக்கானே. அடே பிராங்க்லின், உன் கதை முடிஞ்சிச்சு.
இதுக்கு மேல முடியாதுறப்பா, நடந்து போறதே இதுல பெரிய விஷயமா? இதுல சைக்கிள் இல்ல, அதுவும் ஒரு வீல் சைக்கிள்ல. என்ன பார்த்தா சர்க்கஸ் மேன் மாதிரியா இருக்குது. இதுல எப்படி நான் ஒரு வீல் சைக்கிள்ல போவேன்? இதுல நடந்து போறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எஸ், இது எப்படியோ தாண்டி வந்துட்டோம். இப்ப இதை ஜம்ப் பண்ணி போன மாட்டேக்கே. ஓகே, ஜம்ப் பண்ணி இந்த சைடு வந்தாச்சு. பினிஷ் லைன் பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான். இங்க ஒரு பைப்பு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பைப்பை தாண்டி போயிட்டோம்னா பினிஷ் லைனுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் சின்சானை இங்க இருந்து கூட்டிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஆனா லாபம் எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல. தூரத்துல அந்த எரிமலை பாருங்க, இன்னமும் வெடிச்சுக்கு போக தள்ளிக்கிட்டே இருக்குது. கடைசி பைப்பு கிட்ட வந்தாச்சு. இதை மட்டும் தாண்டிட்டோம்னா இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இங்க எதுக்கு பைக் வச்சிருக்காங்க? இதுக்கப்புறம் எப்படி போறது? இப்ப இந்த பைக் எடுத்துட்டு இங்க இருந்து போய் சின்சானை காப்பாத்தணும் மாட்டுக்கு. எங்கடா இதுக்கு மேல வழியக்கணும்? அட பாவிக்கலாம். அங்கிருந்து அந்த பில்டிங்க்கு பல கிலோமீட்டர் நடுவுல கேப் விட்டு வச்சிருக்காருங்க. இந்த பைக் இங்க இருந்து இங்க எப்படி தாவ போகுதுன்னு தெரியல. அருண் ஃபை, உன் ஃபுல் பவரை காட்டு. ஃபுல்லா முறுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான். இப்ப பல கிலோமீட்டர் பறக்க போறோம் தெரிஞ்சு போச்சு. கரெக்டா போயிட்டோம்னா பரவாயில்ல, பறக்கிறோம். ஆனா எங்கேயோ போய் மூட்டிட்டோம்டா. அப்போச்சு, எங்க உளுந்து கிடக்குறோமோ தெரியலையே. சின்சான், எங்க சின்சான் இருக்க? சின்சான் இருந்த பில்டிங்க்கே நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சின்சான் மேலதான் இருக்கோம். டேய் சின்சான், உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன். நீ என்ன காப்பாத்து வருவே எனக்கு தெரியும். குத்தாட்டம், குயிலாட்டம், கொண்டாட்டம், துன்ப வரும் நேரத்தில் திண்டாட்டம். லவ்லி, நீ வந்துட்டியா? நீ வருவேன் எனக்கு தெரியும். சரி, என்ன காப்பாத்து நீ வந்துட்ட. இப்ப உன்னை யாரு காப்பாத்த வர போறா? இங்க இருந்து என்னால வெளியே போக முடியல. நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன், நீ இங்க வந்து மாட்டிக்கிட்டிய. சின்சான், இந்த லாவால மாட்டாம நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சொல்ற பேச்ச நீ கேளு. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப நம்ம கீழே இறங்கணும்னா லாவால மாட்டிக்குவோம். இந்த லாவா எவ்வளவு தூரத்துக்கு கவர் ஆயிருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். அப்போ இவ்வளவு தூரத்துக்கு இருக்கா லாவா? இதுல மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு ஒரே பிளான் தான் இருக்கு. சின்சான், நீ என் முதுகுல உட்காந்துக்கி, நான் உன்ன கூட்டிட்டு போறேன் இங்க இருந்து சேஃபா. ஓகே லவ்லி, உன் முதுக நல்லா டைட்டா புடிச்சுக்கிறேன். இங்க இருந்து என்ன சேஃபா கூட்டிட்டு போயிரு. பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன கீழே தள்ளி விட்டு போயிராத. இங்க இருந்து நம்ம கீழே குதிக்கிறது தான் ஒரே வழி. என்னடா சொல்ற, லாவால குதிக்க போய் ஆளை விட்டுறானே. அவ்வளவுடாத சின்சான், என்கிட்ட பாராசூட் இருக்குது. அச்சோச்சோ, பாராசூட் ஓபன் ஆக மாட்டேங்குது. பாத்தீங்க என்ன சின்சான், பயந்துட்டியா? இங்க இருந்து உன்ன நான் சேஃபா கூட்டிட்டு போயிருவேன், கவலைப்படாத. பாராசூட் எடுத்துட்டு வந்தது சரிதான். நமக்கு முன்னாடி இவ்வளவு தூரத்துக்கு லாவா இருக்கு, எப்படி இங்க இருந்து நம்ம அங்க போறது? சின்சான், நீ இப்படியே வாய் பேசிக்கிட்டு வந்தீன்னா நான் இப்படியே கீழே தள்ளி விட்டு போயிருவேன். சைலண்டா பின்னாடி புடிச்சிட்டு வா முதுகு. நம்ம வேற ரொம்ப கீழே வந்துட்டோம், லாவாவுக்கு பக்கத்துல வந்துட்டோம். லாவா வேற இன்னும் முடியுற மாதிரி தெரியல. எப்படியாவது அந்த லாவா விட்டு தாண்டிடணும். எஸ், தூரத்துல லாவா தெரியல. இங்க லேண்ட் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல நம்ம லேண்ட் பண்ணிடலாம். லாவா தாண்டி வந்தாச்சு, வெற்றிகரமா கீழே லேண்ட் பண்ணிடுவோம். எஸ், லேண்ட் பண்ணியாச்சு. சின்சானா இறங்கடா கீழே. நீ இந்த சந்தோஷமான டைம்ல ஒரு பாட்டு பாடிட்டா, கும் தலக்கடி குமா குமா, கும் தலக்கடி குமா குமா, தூக்கி போட்டா ஹை. இன்னொரு பாட்டு பாட்டா ஆளை ஊர் ரசாமி. இவன் பாட்டு பாட ஆரம்பிச்சானா உடனே நினைக்கிறேன் சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.